பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாதியில வந்து சேர்ந்தாங்கல்ல சுஜா வர்ணி, காஜல் அண்ட் ஹரிஷ் கல்யாண். சோ இவங்கலாம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப பீக்ல போயிடும் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா என்ன காரணம் தெரியல, மக்கள் யாருக்குமே அவங்கள பிடிக்கல. இதுல சுஜா வர்ணி இருக்காங்கல்ல, சோ அவங்கள பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன மீம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அப்படியே ஓவியா மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு. ஆமா, 100% அப்படிதான் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற விதமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுஜா வர்ணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃபில வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், பிக் பாஸ் சுஜா இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஐ நோ ஹேர் அ லாட். She is very bold in character and intelligent girl and very active in nature, especially very short temper. She became bold after she entered into the dance. At first I was scared when I heard about her entering into the Big Boss, but now I shocked because she is totally changed. Her action and behaviors are resembles Ovia. This makes me clear that she entered there with the knowledge of the game. So Suja, you are having more chance to win the game. All the best. அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நானும் சுஜாவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டுங்க, சுஜா பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் பழகிட்டு இருந்தோம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டு கேரக்டர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு, கோபக்காரி வேற. என்னைக்கு டான்ஸராக மாறினாலும் ஸோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாள், ரொம்ப தெளிவான பொண்ணு. அவள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி போய் இவள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுஜா பண்ற எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா ஓவியாவோட ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்கு, ஓவியா மாதிரியே பண்றா. இந்த பாதியில போன காரணத்தினால ஓவியா பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேமை வந்து எப்படி வின் பண்ணலாம் அப்படின்ற சூட்சமத்தை கத்துட்டு போயிட்டா போல. ஓகே, எனிவே சுஜா ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க தோழியை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் சுஜா வந்து ஓவியா மாதிரியே ஆக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி உணர்ந்தீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.